திரு சு ராசரத்தினம் அவர்களுடைய மூன்றாவது நூலாக இதை நான் பார்க்கிறேன் அவருடைய நூல்களின் தலைப்பை பார்த்தால் ஒரு ஒருமைப்பாடு இருக்கும் முதல் நூல் தமிழ் ஈழம் நாடும் அரசும் இரண்டாவது நூல் பண்பாடு வேறும் விழுதும் மூன்றாவது நூல் படிமுறை தமிழ் மொழியியலும் பயன்பாடும் இந்த இதிலேருந்து தான் அவருடைய அந்த பயணத்தையும் அந்த சிந்தனை முறையையும் நான் புரிந்து கொள்கிறேன் நண்பர்களே சதுரங்க போட்டி நடந்து கொண்டிருக்கிற காலம் இது இல்லையா சதுரங்கப் போட்டியில் இருக்கிற அந்த குதிரைக்கு கூட நாம் தமிழ் மரபுப்படி வேட்டி சட்டை கட்டிவிட்டு கும்பிட வைத்திருக்கிறோம் பார்த்தீர்களா இது நம்ம செஸ் இது நம்ம சென்னை இது நம்ம பெருமை அப்படி இது நம்ம தமிழ் இது நம்ம விழா இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் அந்த ராஜரத்னம் அவர்கள் இந்த மூன்று நூல்களை எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா அந்த மூன்று நூல்களையும் யாருக்கு காணிக்கையாக்கியிருக்கிறார் என்று பார்த்தால் அது ஒரு தனி கதையாக வியக்க வைக்கிற ஒன்றாக இருக்கிறது அந்த முதல் நூலை தமிழீடம் நாடும் அரசும் என்கிற அந்த நூலை அவர் தனது அம்மாவுக்கு காணிக்கையாக்கியிருக்கிறார் அந்த சமர்ப்பணம் என்ற சொல்லை பயன்படுத்தி அதை ஆக்கியிருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் தாயக மண்ணில் அந்நிய படையெடுப்பால் உடலும் உள்ளமும் முறுக்குலைய தளராமல் என்னை உய்வித்த என் அன்னை திருமதி நாகம்மாள் சுப்பிரமணியம் அவர்களுக்கு காணிக்காக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு புரிகிறதா தாயக மண்ணில் அந்நிய படையினரால் புரிகிறதா இரண்டாவதாக ஒரு நூல் அது பண்பாடு வேறும் எழுதும் அதை யாருக்கு இருக்கிறார் என்று பார்த்தால் மருமகனுக்கு காணிக்கையாக்கியிருக்கிறார் மருமகன் என்றால் ஏதோ உறவு முறைக்காக இல்லை அவர் சொல்லுகிறார் என் மடியில் தவழ்ந்து என் மார்பில் நடைபயின்று தமிழ் ஈழத்திற்காக நடந்து சென்று வித்தாகிவிட்ட என் மருமகன் குணரத்தினம் அவர்களுக்கு பிரதிவிராஜ் ஒரு பெயர் அவர்களுக்கு என்று காணிக்கையாக்கியிருக்கிறார் இந்த மூன்றாவது நுழை அவர் யார் காணிக்கையாக்கியிருக்கிறார் தெரியுமா என் நிழலாக வந்து எனக்கு நிழலாக வாழ்ந்து மறைந்திருக்கிற என் இனிய பவானி அவர்களுக்கு இருக்கிறார் இந்த மூன்று போதும் இவருடைய பணி பெருமை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நண்பர்களே தமிழில் இந்த புலம்பெயர்தல் புலம்பெயர்தல் என்ற சொற்கள் இருக்கின்றன மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தாயகத் தமிழர்கள் அயலகத் தமிழர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் புலம்பெயர்தல் என்பது யார் புலம்பெயரவில்லை நமக்கு தெரியுமா இந்த நாத்தனார்னு ஒன் சொல்லுவோம் இல்லையா அவங்க நாற்று அண்ணார் நாற்று என்பது வாழ்ந்து பிற பிறந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது தான் வாழ்க்கையை தேடி வாழ்க்கை சிறப்பாக அமைய இன்னொரு இடத்திற்கு போக வேண்டி இருக்கிறது அது இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறோம் இந்த புலம்பெயர்தல் மகிழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது இது சோகமாக இருக்கிறதா என்பதை பற்றி நமக்கு பாடிய முதல் கவிஞன் யார் என்று பார்த்தால் நமக்கு நீங்கள் பட்டினப்போலை பார்க்கலாம் பாடை பார்க்கலாம் சிலப்பதிகாரம் பார்க்கலாம் மொழிபெயர் தேயத்தோர் எல்லாம் சேர்ந்து கலந்து வாழ்வாங்க களத்தில் வந்தவர்கள் இங்கே புலம்பெயர்ந்தவர்கள்லாம் உண்டாக கலந்து இனிது உரையும் காவிரி பூம்பட்டணும்னு சொல்லுவாங்க சரியா நம்ம போகிறோம் வெளிநாட்டுக்கு சரி ஆனால் சிலப்பதிகாரம் சொல்லுது பதி வரியாக பழங்குடி மக்கள் நம்ம இருக்கிற இடத்த விட்டு போகாதவர்கள் ஆனால் ஓடியும் திரவியும் திருடு இந்த ரெண்டும் இருக்குது சரி இப்போது இந்த புலம்பெயர்தலை பற்றி பாரதி பாடிய ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இந்த கரும்பு தோட்டத்திலே பாரதி பாடிய அந்த பாடல் அப்படியே கண்ணீரை வரவழைக்கிற பாடல் அதில் நாட்டை நினைப்பாரோ புலம் வேறு இடத்துல போயிருக்கவங்க நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி போய் எதை காண்போம் என்ற எங்க எந்த நாள் இனி போய் எதை அந்த தாய் நாட்டை காண்போம் என்ற அன்னை வீட்டை நினைப்பாரோ பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள் தமிழ் மரபு என்பது மூன்று முறைக்கு மேல் திரும்ப திரும்ப சொல்வது இல்லை எவ் மிகையாகிவிடும் என்று பாரதி நான்காவது முறையாக ஒரு சொல் கையாளுகிறார் எப்படி நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி போயதை காண்போம் என்று அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் அங்கேருந்து கரும்பு தோட்டத்தில் காற்று கேட்டியே உனக்கு தெரியுதா அதை எங்களுக்கு சொல்ல என்று பாரதி அந்த புலம்பெயர் தமிழர்களைப் பற்றி சொல்வார் புலம்பெயர்தல் என்பது நண்பர்களே நிலத்தையும் புழுதையும் மட்டும் பிரியவில்லை நிலம்பெயர்தல் என்பது தான் வாழ்கிற மண்ணையும் வாழ்கிற தட்பொழுப்பத்தையும் மட்டும் பிரியவில்லை அப்படி பிரிந்தால் நீங்கள் வாழப்போகிற இடத்தில் இந்த நிலத்திற்கான தட்பொழுப்பத்திற்கான சூழலை உங்கள் வசதி கொண்டு உங்களுக்கு செய்து தர தொழில்நுட்பம் வந்திருக்கிறது இல்லையா ஊட்டியில் இருப்பதை போல சென்னையில் இருக்கலாம் நீங்கள் இல்லையா கனடாவில் இருக்கலாம் நீங்கள் ஆனால் எங்கே உங்களுக்கு சிக்கல் வருகிறது என்றால் உடலுக்கு தேவையான அந்த வசதியை சூழலை நிலத்தை பொழுதை தொழில்நுட்பம் செய்து தருகிறது ஆனால் உங்கள் மனத்திற்கான ஒரு சூழலை உங்களுக்கு செய்து தருவது தொழில்நுட்பத்தால் இயலாத ஒன்று அது மொழிநுட்பத்தால் மட்டும்தான் சாத்தியமாகிறது ஆகவே இந்த நூலை நாம் கொண்டாட வேண்டும் எங்கே போனாலும் உங்கள் மனதை அதற்கேற்ற முறையில் வாழ வைப்பதற்கு இந்த மொழி நுட்பம் தேவைப்படுகிறது மொழி என்பது கருவி இல்லை என்பதெல்லாம் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் படித்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்றார்கள் வீடு அடைதல் நூறு பயன் என்றார்கள் ஏன் புத்தகத்தின் பயன்னால் சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லை தமிழை படித்தால் நீங்கள் வாழும் இடத்தையே சொர்க்கமாக்கலாம் எப்படி எப்படி சொல்கிறார் எங்கேயாவது எழுத்துக்களை உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மொழி எழுத்துன்னு சொல்லியிருக்காங்களா உங்கள் உடம்பு உங்கள் உயிர் தமிழாக இருக்குது நம்ம வெறுமனே தமிழ் உயிர்லாம் சொல்லலைங்க எங்கள் எழுத்துக்கு பேர் உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து இல்லையா அப்புறம் அவர் அரசியல் ராஜரத்னம் சொல்கிறாரு இந்த குரீல் வேற வேறெல்லாம் நான் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரைலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா தான் இன்றைய நிலையில் மாணவர்களுக்கு எப்படி சொல்லித்தரதுங்கிற பற்றிலாம் சொன்னாங்க குரீல்னால் குறுகிய வாழ்க்கை உடையது நெடில்னால் நீண்ட நெடிய வாழ்க்கையுடையது எழுத்துல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சொல்லிட்டு போகிறாங்க போல் அப்புறம் இந்த உடம்பும் உயிரையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னா உடம்புனா மெய் எழுத்து உங்களுக்கு தெரியும் உயிர்னா உயிரெழுத்து எந்த மெய் எழுத்தையும் உயிரெழுத்து இல்லாமல் நீங்கள் சொல்லவே முடியாது மெய்யின் இயக்கம் அகரம் ஒடு சிவனும் யார் பேர் சொல்கிறார் உடம்பு இயங்க வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் உயிர் இல்லாமல் உடம்பு இயங்காது இப்படி எழுத்துக்கலை அப்படி சொல்லுகிற போதே ஒரு வாழ்வில் தத்துவத்தை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு போகிறார் அவர் சொல்கிறாரு இதை விட யாரும் சிறப்பாக சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல வாழ்க்கை என்பதை அந்த சொல்லை அப்படியே பிரித்து பிரித்து அப்படியே வெவ்வேறு அந்த பரிணாமங்களில் அதை காட்டுகிறார் கலெக்டஸ்கோ கண்ணாடி மாதிரி என்ன பாருங்கள் வாழ்க்கையில் வா என்று வாழ்க்கை உங்களை வரவேற்கிறது பிறகு வாழ் என்று வாழ்த்துகிறது பிறகு கை உங்களுக்கு உங்கள் கை தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கிறது உழைங்க அப்படின்னு சொல்கிறது அப்படி செய்தால் உங்களுக்கு வாகை அந்த வாவையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து வாகைங்கிறது இது தாங்க தமிழர்களின் வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கிற அந்த நுட்பத்தை நமக்கு சொல்லி சொல்லி போகிறார் நிறைவாக நண்பர்களே நமக்கு இந்த உயர்தினை அகிரினெல்லாம் சொல்லியிருக்காங்க வரைக்கும் உயர்தினா என்ன மக்கள் தாமே ஆரரி உயிர்தே உயர்தினை என்பது மக்கள் தான் அப்போது இவர் வந்து அதில் கொஞ்சம் கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு பகுத்தறிவு உள்ளவர்களே உயர்தினை ஆகிரிணைன்னா பகுத்தறிவு இல்லாதவர்கள்ங்கிறார் மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன் இவர் என்ன புதுசாக சொல்கிறாருன்னு தினை என்றால் ஒழுக்கம் தானே ஒழுக்கமாக ஒருத்தருக்கான அவனுக்கு பகுத்தறிவு வேணும் தானே ஆகவே பகுத்தறிவு உடையவர்கள் தான் உயிரினையை உயர்தனை என்படால் மக்கள் சுட்டு பிறவும் உழவே அக்கிளை பிறப்பு யார் தொல்காப்பியும் அந்த உயர்தினு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஆண் பெண்கள் எல்லாரையும் மனிதர்கள் எல்லாரையும் சேர்த்தராதிங்க பகுத்தறிவு உடையவர்கள் மட்டும்தான் உயர்தினை அப்படி இல்லாதவர்கள் ஆகிரிணை எனக்கு திடீர்னு ஒரு கேள்வி வந்தது கடவுள் என்ன தினைங்க கடவுள் என்ன திணை கடவுளுக்கு உயர்தினையில் இடமில்லை இடம் இல்லை உங்களுக்கு தெரியுமோ மக்களுக்கு மட்டும்தான் உயர்ந்த இடம் கடவுளுக்கு உயர்ந்த இடம் இல்லை எப்படி சொல்கிறீங்க சாமி வந்துச்சும்பாங்க வந்துச்சுங்கிறது எதுக்கு உரிய வினை முடிவு வந்துது வந்துச்சு ஆடிச்சு எல்லாம் பயமுறுதிச்சு எல்லாம் எதுக்கான வினை முடிவு அகிரினைக்கான முடிவு இல்லையா கடவுள் கூட இங்கே அகிரிணை தான் மனிதர்கள் தான் உயர்தனைங்கிறத இவர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் இல்லை ஆனால் இவர் ஈழத்தில் வேர்விட்டவர் கனடாவில் விழுதுகளை இறக்கிக் கொண்டிருக்கிறார் தமிழுக்கு இவருடைய நூல் வேறாகவும் விழுதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னரை விட உன் வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு பேசிட்டு அது சிந்தி